ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேடத்துக்கு வந்து கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் அரைக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்துட்டு மாதுளம்பழத்தை நான் உரிச்சு வச்சுட்டேன். ஆனால் அது உரிச்சதோட எத்தனை பழம் உரிச்சிருக்கோன்னு தோலெலாம் இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே தட்டே தான் இருக்குது. காட்டுறேன் வாங்க. ஏன்னா வந்துட்டு 11 பாயிண்ட் இருக்கணுமா? எத்தனை பாயிண்ட் இருக்கும் உனக்கு? போன மாதம் 10 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ இடையில பார்க்கல 10.5 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10.3 இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு இன்னும் 2 வாரம் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் ஏறி இருக்கும். இருந்தாலும் இப்போ டேட் வேற நெருங்கிட்டு இருக்கா, டேட் வேற நெருங்கிட்டு இருக்கா, அதனால தான் மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்கலான்னு அடித்து வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அடிக்கல அடிக்க போகிறோம். இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழத்தை எல்லாம் உரிச்சு வச்சாச்சு. மொத்தம் வந்துட்டு 4 பழம் இங்கே வருங்க. மீடியமான பழம் தான். இப்போ தான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா, சரி இதுக்கு வேற சொல்கிறாங்களே, ஜூஸ் வேறு அடிச்சு கொடுப்போன்ட்டு எல்லாம் உதுக்கி ரெடியாக வச்சாச்சு. இங்கே வருங்க. என்னடா இதெல்லாம் வீடியோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க, நாங்கள் வந்து கப்புள். அதனால வந்துட்டு எங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். சரி வாங்க, இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடித்தோம்னா வேலை முடிஞ்சு. அதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன், இருங்க. இதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மிக்சி சாரில் போட்டுக்கிட்டோம். இதில் வந்து 2 விதமாக நம்ம ஜூஸ் அடிக்கலாம். காய்ச்சின பால் வந்து ஊற்றியும் ஜூஸ் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இதில் எந்த அளவுக்கு வந்துட்டு மாதுளம்பழம் சேர்த்துருக்குமோ அந்தளவுக்கு லைட்டாக தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் பிடிக்காதன்னு சொல்கிறவங்க வந்து லேசாக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும், சின்ன டம்ளரில் ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அது ஏன்னா வந்துட்டு அதில் பாலுக்கு பதிலாக இல்லை நீங்கள் லேசாக தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் பால் பிடிக்காதவங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிளாஸில் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சதை வடிகட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே என்னடா கொஞ்சோண்டு மாதுளம்பழம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரைச்சதோட இந்த மாதுளம்பழம் 1 ஸ்பூன் போட்டு இது ரெண்டையும் கரெக்டாக குடித்தோன்னா நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் இந்த 1 ஸ்பூன் மாதுளம்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சிம்பிள் தான் இந்த மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்கிறது. மாதுளம்பழத்தை உரிச்சுக்கோங்க. சர்க்கரை 1 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் வந்துட்டு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்க, 4 பழத்தோட மாதுளம்பழம் வந்து நமக்கு வந்து ஒரே கிளாஸில் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதை போயிட்டு கொடுத்துருவோமா? இங்கே பாருங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பூ கட்டிக்கிட்டே பதில். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் பூ கட்டுறேன் அப்படிங்குது. சரி குடி, நான் வீடியோ வச்சா முடிக்கிறேன் அப்படின்ட்டு 1 டம்ளர் 1 வாயாச்சும் குடி அப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், அதுவும் மல்லு கட்டி குடிக்க வச்ச. இதே வாய்ஸ் ஓவரில் தான் பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.